வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கெடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த பிசியான மண்டே மார்னிங்லேயும் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவிசரவன் நமக்கு நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் பெண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது முதல்ல வர கேள்வி என்னவா இருக்குன்னா பிசிஓடி இருக்கு பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கு குழந்தை பிறக்கிறதுல டிலே ஆகுது அதே போல மெனோபாஸ் டைம் வரும்போது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாட் ஃபிளாஷஸ் அதிகமாக இருக்கு இது மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும் ஆனால் வெள்ளைப்படுதல்ன்றத பெரும்பாலான பெண்கள் வெளியில் சொல்றதே கிடையாது ஏன் பெண்களும் பெண்களும் கூட அதை பத்தி பகிர்ந்துக்கிறது கிடையாது அதை பத்தின சந்தேகங்களை கேட்கறது ஓகே வெள்ளைப்படுது அது அலட்சியமா விட்டு நம்ம குழந்தை பிறந்துடுச்சு அதுக்கு அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த பல தாய்மார்கள் இது அலட்சியமா விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியும் பெண்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெள்ளை மாறுதல்ன்றது வெளிப்படுதல மட்டும் இல்லாம அரிப்பு வருது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல பல பிரச்சனைகள் அதனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெளிப்படுதல் எதனால ஏற்படுது அதை எப்படி சரிப்படுத்திக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க ஓகே இப்போ பெண்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டிகள் குழந்தையின்மை இந்த பிரச்சனைகளோடு சேர்த்து இதையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்ருக்கு அது என்ன அப்படின்னா வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடினுடைய ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சில பேஷண்ட் எல்லாருமே வந்து கேட்பாங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாலும் சரி ஒவ்வொரு ரிமூவ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு வந்து அந்த வழியாக நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து ஹீட் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோலின் கிளான்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜெனிட்டல் ரீஜியனில் நம்மளுக்கு அந்த கிளான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் அதுலேருந்தும் நம்மளுக்கு எக்ஸஸாக நம்மளுக்கு வந்து மியூக்கஸ் வந்து ஒயிட் மியூக்கஸோ இல்லை எக் ஒயிட் மியூக்கஸோ நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வர்றது நம்ம ஒயிட் டிஸ்டார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நோய் தொற்று கிருமிகள்னாலையும் உள்ளுக்குள்ளே யூட்ரஸில் வந்து ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப ஒரு படலம் மாதிரி நம்மளுக்கு ஒயிட் கலரில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு வளர்ந்துருக்கும் அது மூலமாகவும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு பாடியினுடைய ஹீட் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அதிகரிக்கும் போது நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இயற்கையாகவே பெண்களுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லாட்டி மூணு நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டூ டேஸ் வந்து நேச்சுரலா மிதமான அளவுல ஒயிட் ஸ்டாஜ் வந்து இருக்கும் அது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பேரண்ட் மியூக்கஸாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எக் ஒயிட் மாதிரி எக்லோ எக் ஒயிட் வந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு கலரில் வந்து மியூக்கஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ஜெல் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து ஒயிட் டிஸ்டார்ஜோடனுடைய தன்மை வந்து வேறுபட ஆரம்பிக்கும் இது வந்து நார்மலாக வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் இருக்கக்கூடியது பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதே இது அப்நார்மலாக நம்மளுக்கு டெய்லி ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு இருக்குது டெய்லி நம்மளுக்கு வந்து உள் பாவாடைகள் எல்லாமே நம்மளுக்கு அங்கெல்லாம் நம்மளுக்கு படுற அளவுக்கு அதெல்லாம் பாலாகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கவனிச்சே ஆகணும் இப்போ அந்த ஒயிட் டஸ்டாச் வந்து நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுது என்னென்ன காரணங்கள்னால நம்மளுக்கு ஒயிட் டாஜ் வந்து நம்மளுக்கு ஏற்படுது ஒயிட் டஸ்டாஜ் வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டஸ்டாச் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெறும் கிளவுட் மாதிரி இருக்கும் எப்படி மேகம்லாம் நம்மளுக்கு வந்து வெள்ளை கலரில் நல்லா வெண்மை நிறமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஒயிட் டாச் வந்து இருக்கும் அதே மாதிரி அந்த ஒய் டிஸ்டார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா யூரினோடு சேர்ந்து ஒரு சில பேர்த்துக்கு மிக்ஸ் ஆகியும் இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த டிஸ்டார்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும் அந்த யூரின்ல வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சில பேத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து டிஸ்சார்ஜ் வந்து எல்லோ கலரில் ஒரு சில இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து எல்லோயிஷ் க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரில் ஒரு சில இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வெண்மை நிறமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அதில் ஏதாவது ஏதாவது லைட்டாக ப்ளட் டிஸ்டார்ஜஸ்ஸு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு அதோடு சேர்ந்து இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு டார்க் ப்ரௌன்லேயும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு லைட் ப்ரௌன்லேயும் டிஸ்டார்ஜஸ் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு லைட் பிங்க்கில் வந்து டிஸ்டார்ஜஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில பேரத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும் சில பேர்த்துக்கு துர்நாற்றம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப துர்நாற்றம் வந்து நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபவுல் ஆர்டர் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் துர்நாற்றம் வந்து அவங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அந்தளவுக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும் என்னென்ன காரணங்கள்னால நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா ஏதாவது நம்மளுடைய யூட்ரஸில் கர்ப்பப்பையில் கர்ப்பப்பை கழுத்தில் கர்ப்பப்பை வாயில் ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நோய் தொற்று கிருமிகள் வந்து என்னென்ன கிருமிகள்லாம் இருக்கலாம் அப்படின்னா நம்மளோடைய கிளமிடியா அந்த அந்த ஸ்பீஷஸ் வந்து எதாவது இருக்கலாம் அதே மாதிரி ட்ரைகோமோனாலஸ் அந்த ஸ்பீஷஸ் ஏதாவது இருக்கலாம் அதே மாதிரி கோனோகாக்கல் பாக்டீரியா இந்த ஸ்பீஷஸ் இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்டாஜை வந்து சாதாரணமாக அலட்சியமாக விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸாகவும் மாறிட்டு அதே மாதிரி கோனோகாக்கல் பேக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நுண்கிருமி வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சிரும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை வந்து உருக்கிடும் நம்மளுக்கு பாடியில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுறோம் பயங்கரமான டயர்ட்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுறோம் அதே மாதிரி இந்த கோனோகாக்கல் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வெட்டை நோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெள்ளை முற்றினால் வெட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த வெட்டை முற்றினால் கட்டை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பல மொழி நம்மளுக்கு இருக்குது அப்போ என்ன அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெள்ளை முற்றினால் வெட்டை அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய வைட்ஸ்டார்ஜ் நம்மளுக்கு மு முத்தி அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கோனோகாக்கல் பாக்டீரியா கொனோரியா இன்ஃப்ளமேஷன் அந்த நோய்க்கு பேர் நம்ம கொனோரியா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வெட்டை நோய் இந்த கொனோரியா இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு முத்திருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறுதியில் வந்து நம்மளுக்கு டெத் தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும் ஸோ இந்த பழமொழி வந்து உங்களுக்கு உணர்த்திடும் இந்த மீனிங் வந்து கண் தெளிவாக உங்களுக்கு வந்து உணர்த்தக்கூடியது அதனால பெண்கள் எப்போதுமே வந்து அந்த ஒயிட் டிஸ்டார்ஜை வந்து அலட்சியமாக எடுத்துக்க கூடாது இது ஒரு சாதாரண ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது இது வேறு என்ன காரணங்கள்னாலலாம் வரும் ஃபஸ்ட்டு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால நம்மளுக்கு ஏற்படுது அதுக்கப்புறமா பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இதன் காரணமாக மனக்கவலை இல்லாட்டி மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியான லெவலில் இருந்தது அப்படின்னா பாடி வந்து நம்மளுக்கு ஓவர் ஹீட் ஆகும் அப்போ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் நம்மளுக்கு பாடி ஓவர் ஹீட் ஆகும் அந்த டைமும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை வந்து நம்ம நல்ல தலை குளித்து நீராடணும் அப்படின்னு சொல்லி ஐதீகத்தில் இருக்குது அதை நம்ம தவறினாலும் நிறைய பேர் ஆயில் பாத் எடுக்கிறதே கிடையாது பல வருஷக்கணக்கானாலும் கணக்கானாலும் ஆயில் பாத் எடுக்கிறதே கிடையாது நல்லெண்ணெய் பூசி ஆயில் பாத் எடுக்கிறதே கிடையாது இந்த மாதிரி ஆயில் பாத் எடுக்க தவறுறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்கும் அதே மாதிரி இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆயில் பாத் எடுக்கல அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் அதே மாதிரி சில உணவு பழக்க முறைகள் நம்மளுக்கு வந்து ஒயிட்ஸ்டார்ஜை வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய ஹீட் உள்ள பொருட்கள் எக்ஸாம்பிள் இந்த ப்ராய்லர் சிக்கன் அதே மாதிரி நண்டு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றப்போ பாடியில் வந்து பயங்கர ஹீட் ஆகும் அதே மாதிரி உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்றப்போ உப்பு வந்து ஒரு மிதமான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல அதை ரொம்ப நம்ம ஜாஸ்தியான அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் உடம்பு பாடி ஹீட்டை வந்து நம்மளுடைய ஃபுட்ஸ் வந்து ஏதாவது நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னாலும் ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து ரத்த ரத்தம் வந்து நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுது அதுலேயும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி டியூபர்க்ளோசஸ் ஜாண்டஸ் மலேரியா இந்த மாதிரி ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் இருக்குது பார்த்திங்களா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை தொடர்ந்தும் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் தொற்று கிருமிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் வைட்டஸ் சார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து லிவரில் ஏதாவது பிரச்சனைகள் கல்லீரலினுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு வைட்டஸ் சார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி யூரின்லேயும் அவங்களுக்கு வந்து ஆல்பூமின் வந்து அவங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த காரணங்கள்லெல்லாம் நம்மளுக்கு வைட்டஸ் சார்ஜ் வந்து ஏற்படும் வைடஸ்டாஜ் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான உபாதைகள் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிறப்பு உறுப்புகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு அரிப்பு நமைச்சல் தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் இது மா இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி யூரின் போகிறப்ப நம்மளுக்கு எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த ஆனல் ரீஜினையும் நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு அரிப்பு மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சிவியராக பேக் பெயின் வந்து இருக்கும் வைடெஸ் டிஸ்சார்ஜ் நிறைய பேர்த்துக்கு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக்காக எதுக்கு முதுகு வலி இருக்குன்னே தெரியாது ஆனால் கண்டிப்பான ஒரு பேக் பெயின் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதை பற்றி தொடர்ந்து மேலும் பார்க்கலாம் நீச்சல் ஃபர்ஸ்ட் காலை இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன அமுதா மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க அமுதா

contemplation of them because of the gutter's fields when hoc Digital system mm. is like density BILLYHA ZICAMANUAN sagat они現在 они precisamente是 ��lay sund wtedy okay. apresent இப்போ அந்தளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை சைனஸ் ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சைனஸ் வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்குது சின்ன வயசுலேருந்தே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிகிச்சை முறைகள் வந்து எடுத்தால் தான் சரியாக வரும் ஏன்னா இம்யூனிட்டியும் உங்களுக்கு லோவாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் சைனசைட்டஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் லைனிங் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் ஈஸ்னோஃபில் கவுன்ஸ் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகி வந்து அது அந்த எப்பித்தீலல் செல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு அது அது வந்து அதிகமாக நம்மளுக்கு மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மியூக்கஸும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு சில பேர்த்துக்கு நீரையும் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு வழியாக நம்மளுக்கு தும்மலை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி நம்மளுக்கு இருந்து நீர் வந்து நம்மளுக்கு தார தாரையாக ஊற்றும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி இப்படி கூட அவங்களால நேராக கூட உட்காந்துருக்க முடியாது நேராக வச்சுருந்தாங்க அப்படின்னாவே அப்படியே மூக்குலருந்து அப்படியே நீராக அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும் ஒரு கற்சி ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு நீர் வந்து ஊற்றும் அந்தளவுக்கு உள்ளுக்குள்ள ஹீட்னால நம்மளுக்கு நீர் நம்மளுக்கு ப்ரொடியூஸும் ஆக செய்யும் மியூக்கஸும் சேர்ந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் எல்லாமே சேர்ந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நேசல் பாலிப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு அடைச்சிக்கும் அது வந்து ரொம்ப பெரிய உபாதைகள் தளபாரம் இதெல்லாத்தையும் ஏற்படுத்திவிடும் இது தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு அந்த காற்றறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்து தேங்கிட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகி விடுறது தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதை வந்து இயற்கையாக நம்ம அந்த நீரை ஃபுல்லாக வெளியேற்றி விட்டு அந்த மியூக்கஸை ஃபுல்லாக வெளியேற்றி விட்டு நம்ம சரியாக்கிடலாம் அதே மாதிரி ஐஜி லெவல்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ஐஜி லெவல்ஸை வந்து நம்ம நார்மல் லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அதன் காரணமாக தான் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் மேலே போய் நம்மளுக்கு க கபாலத்தில் போய் நம்மளுக்கு தாக்கி அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வெப் ஒரு மாதிரி நீராவி மாதிரி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து மூக்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு நீர் மாதிரி நம்மளுக்கு வெளியேறிட்டு வரோம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவதாறு மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வாங்கிட்டு வந்து அதை ஒன்று ரெண்டாக இடிச்சு போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு தண்ணி நல்லா ஊற்றி ஒரு அஞ்சு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இது வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் டு சிக்ஸ்டி எம்எலாக வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அதில் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரன்னிங் நோஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் தும்மலும் உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பில் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சைனசைட்டிஸ் வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக சரியாயிரும் திரும்ப அவங்களுக்கு வராமலும் இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் ரெகுலராக மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் தான் உங்களுடைய இம்யூனிட்டி பவரையும் நம்ம பூஸ்டப் பண்ணி கொண்டு வர முடியும் அதே மாதிரி ஏதாவது நேசல் பாலிப்ஸ் ஏதாவது இருந்தது மூக்கில் சத வளர்ச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைஞ்சி சரியாயிடும் இப்போது தென்காசியில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது தென்காசியில் இருக்குது நம்பர் பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் நிறைய சிம்டம்ஸ் வந்து நீங்கள் தெளிவாகவும் சொல்லவே இல்லை அதே மாதிரி வேறு ஏதாவது உடலில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிகிச்சை முறைகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்போது தென்காசியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது அங்கே நேரில் கூட நீங்கள் போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக சிறந்த முறையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் மருந்துகள் தான் எங்களுடைய மருத்துவமனையில் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ

சரி அதுல இருந்து செதில் செதலா உதுるதா ஏதோ மீன்ஸ் மோஷன் நல்லா போகுதா அதையும் பார்க்கணும் அதே மாதிரி பிடிக்குதா இல்ல சளி பிரச்சனை மாதிரி இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி ஓகே பாடி ஹீட்டா இருக்கா ரொம்ப ஹீட்டா தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா குடிக்க சொல்லுங்க சரியா இப்ப இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் எல்லாருமே வந்து பாடி ஹீட்டு ரொம்ப உள்ள ஜாஸ்தியா இருக்கும் அதனாலயே நம்மளுக்கு பாடி ஹீட்னாலேயே நம்மளுக்கு பேச்சஸ் வந்து நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும் பாடி ஹீட் நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னொரு இடத்துல புதுசாக உருவாகாது சரியா அப்போது தண்ணி நல்லா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் நல்லா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சஸ் வந்து நம்மளுக்கு பரவாது அதே மாதிரி தண்ணி குடிக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நம்மளுக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் நல்லா வெளியேற ஆரம்பிக்கும் அதனாலையும் நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும் பரவாது ஸ்ப்ரெட் ஆகாது சரியா அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டான்ரஃப் இந்த மாதிரி நிறையா படைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா சீமை அகத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா அரைச்சிக்கோங்க அதோட சேர்த்து குப்பைமேனி கார்போஹரிசி கருஞ்சீரகம் மருதாணி இது எல்லாத்தையும் மஞ்சள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சு பேச்சஸ் காதுக்கு பின்னாடி இருக்கிறதுல கையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இருக்கோ டெய்லி கொஞ்ச நேரம் அதை வந்து பத்து மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம் இதை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வெட்பாலை இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெட்பாலை இலை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இலை மட்டும் எடுத்துக்கோங்க நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த வெட்பாலை இலைய வந்து நடுநரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இலையை வந்து ஒன்றா ரெண்டாக நல்லா இடிச்சிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அப்படியே கலந்துருங்க அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய சூரிய ஒளி வெயில் இருக்கு அது எங்கே படு அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த ஆயிலை வந்து வைக்கணும் அந்த சூரிய ஒளி வந்து நம்ம படுற மாதிரி அந்த ஆயிலை வந்து நம்ம வைக்கணும் அதில் வந்து அந்த ஒளி பட்டு என்ன ஆகும் அந்த ஹீட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இலையினுடைய எசன்ஸு அந்த இலையினுடைய கண்டென்ட்டு அதனோட சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த எண்ணெய்க்குள்ள வந்து நம்மளுக்கு இறங்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துகிட்டு வரணும் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே தூக்கி வச்சுருங்க சந்திர ஒளியில் நம்மளுக்கு படக்கூடாது அதனால உள்ள தூக்கி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே வச்சுட்டு மழை மழை இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த டைம் வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு நீட்டாக மட்டும் ஃபாலோ பண்ணி அந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கழித்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பிழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெயை ரெகுலராக நல்லா தலையில் அதே மாதிரி கை கால் எங்கெல்லாம் நம்மளுக்கு பேச்சஸ் படைகள் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக செதில் கொட்டுறது உங்களுக்கு இருக்காது அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் இது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மாதம் இந்த ஆயிலை தடவிட்டே வந்துட்டுருந்தோம் அப்படின்னாவே சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து நம்மளுக்கு சரியாயிரும் ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு சரியான சொரியாசஸ் பேச்சஸ் எல்லாமே வந்து இந்த நோய் நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் நம்ம மருந்தை சாப்பிட்டு நம்ம ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் அதே மாதிரி நுரையீரலை நல்லா வலிமை பண்ணணும் சிறுநீரகத்தை நல்லா வலிமை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பண்ணி ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்திறனை நம்ம அதிகப்படுத்தி விட்டு அலர்ஜி கவுண்ட்டை நம்ம நல்லா நார்மல் பண்ணி குறைச்சி விட்டு அது வந்து நம்மளுக்கு ஐஜி லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸும் அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் திரும்ப வராது இப்படி வைத்தியம் பார்த்தா மட்டும்தான் இந்த நோய் வந்து திரும்ப வராது அதே மாதிரி பாடி ஹீட்டும் நம்மளுக்கு வந்து அதிகரிக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி நம்ம பாடி வந்து நம்ம தண்ணி எடுக்கல அப்படின்னாவே நம்மளுக்கு பாடி வறட்சியாக ஆரம்பிச்சிரும் அந்த வறட்சியிலையும் நம்மளுக்கு இந்த படைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது எல்லாமே நம்ம தடுத்துட்டு நம்ம கரெக்டாக மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நல்ல பிளட் வந்து நல்லா ரெஜுமனேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கியூர் ஆயிரும் அதே மாதிரி இந்த மூலிகை மருந்துகள் சோரியாசஸ்க்கு கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உள்ளே போய் என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஆர்பிசி வந்து மேஜர் ப்ரொப்போர்ஷன் நம்மளுக்கு அங்கேருந்து தான் நம்மளுக்கு உருவாகி வரும் அந்த எலும்பு மஜ்ஜைகளை நல்லா வலிமைப்படுத்தி விட்டு அங்கேருந்து நல்ல ரத்தம் நல்ல ஆர்பிசி நம்மளுக்கு உருவாகி வர்றதுக்கு இன்டியூஸ் பண்ணிவிடுது அதே மாதிரி சிறுநீரகம் சிறுநீரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எரித்ரோபாய்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது செக்ரீட் ஆகும் அதுதான் வந்து ஆர்பிசி வந்து சின்னதாக இருக்கக்கூடிய செல் பேர் எர்த்ரோபாய்ட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த எர்த்ரோபாய்ட்டின் நம்மளுக்கு நல்ல மெச்சூர் ஆகி வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சிவப்பு அணுக்களாக நம்மளுக்கு ரத்த அணுக்களாக நம்மளுக்கு மாறுது அப்போது இந்த எர்த்ரபாய்ட்டினுடைய ப்ரொடடக்ஷனும் நம்மளுக்கு சிறுநீரகத்தை நல்ல செயல்பாடை தூண்டி விட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு நல்ல நடக்கும் அதே மாதிரி மண்ணீரலையும் நம்ம வந்து நல்லா தூண்டி விடணும் மண்ணீரலும் நம்மளுக்கு சரிசம அளவு நம்மளுக்கு வந்து ரத்தத்தை வந்து நம்மளுக்கு உற்பத்தி பண்ணியும் கொடுக்கும் அதே மாதிரி கெட்ட ரத்தம் பழைய ரத்தங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அசுத்தமான ரத்தம் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மண்ணீரல்ல இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் போய் அது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆக ஆரமிச்சிரும் இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ஒரு நான்கைந்து மாதம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அது வரைக்கும் தொடர்ச்சியாக மருந்துகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசஸ் நோய் வந்து பூரணமாக சரியாயிரும் அதே மாதிரி உங்களுக்கு திரும்ப வராமலும் இருக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செதில் உரு உதிர்தல் அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்து வருது அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிரும் செகண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னோடு அப்படியே உங்களுக்கு நார்மல் ஆகிடும் ஒரு மாதிரி டார்க் பேச்சஸ் மட்டும் உங்களுக்கு புண்ணு வந்து தழும்பாச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டார்க் பேச்சஸ் வந்து இருக்கும் அதுக்கடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நார்மலாக உங்களுக்கு ஸ்கின் கலரில் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அப்படியே பா அப்படியே ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் நம்ம உள்ளு உறுப்புகளை நம்ம ஃபங்க்ஷனை நம்ம சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொரியாசஸ் நோய் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும் வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வராது அந்த அளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சொரியாசிஸ்க்காக நான்கு தலைமுறைகளாக நல்ல உன்னதமான சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கும் நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

மொத்த பாடி ஹீட்டு நீங்களே நார்மலாக அவங்கள தொட்டு பாருங்க சரியா உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு முடி வந்து கொட்டோம் பக்கத்தில் அவங்க ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப பாடி ஹீட் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம பக்கத்தில் போனாவே அவங்களுடைய வெப்பம் வந்து நல்லா நம்மளுக்கு தெரியும் ஃபீல் ஆகும் வெப்பமான காத்தும் அவங்க வந்து சுவாசிச்சு வெளியே விடுவாங்க சரியா அது ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்றத அவங்களுக்கு நோட் பண்ணுங்க அப்புறம் ஹீமோக்ளோபின் பாருங்க ஏதாவது தைராய்டு அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தது அப்படின்னாலும் ஹேர் ஃபால் இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் எல்லாத்துக்குமே வந்து டென்னுக்கு குறைஞ்சி தான் இருக்குது யாருக்குமே வந்து டுவெல் இருக்கிறது இல்லை தேர்ட்டீன் இருக்கிறது இல்லை அதனாலேயும் நம்மளுக்கு மேஜராக ஹேர் ஃபால் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் தானே போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்னால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும் பாடி ஹீட்டும் ஏற்படும் அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன்ஸு மொபைல்ஸு இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாடி வந்து நம்மளுக்கு ஹீட் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு இருக்கும் இதனால பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்படும் அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலம் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டியை வந்து உண்டு பண்ணிவிடும் ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃபோன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேட்ஸோட அதிகமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கும் கர்ப்ப வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மலட்டுத்தன்மையை வந்து ஏற்படுத்திவிடும் இதை வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஆய்வுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க விந்து அணுக்களை பக்கத்தில் வச்சு மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுறப்போ அந்த செல்ஃபோனை வந்து பக்கத்தில் வைக்கிறப்போ விந்து அணுக்கள் வந்து நகர வந்து மாட்டேங்குது அதனுடைய மொட்டிலிட்டி வந்து இல்லை அது நகர்ந்து அது வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து அது ரேப்பிடாக நம்மளுக்கு நகர்ந்து போகும் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆனால் செல்ஃபோன் பக்கத்தில் வைக்கிறப்போ நம்மளுக்கு அந்த நகர்வு தன்மையே சுத்தமாக நம்மளுக்கு இல்லை அதை எடுத்ததுக்கப்புறம் அதை தூர அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த விந்துக்கள் வந்து எல்லாமே வந்து நகர ஆரம்பிக்குது அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ரேடியேஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துது இது எல்லாமே ஹீட்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்போ அதை நம்ம வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு இதனால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் இப்போ இருக்க காலங்களுக்கு இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா திடீர்னு என்னன்னு தெரியல இவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் சரிங்களா அப்போது அந்த ஹீட்டை கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இதை மாற்றிக்கோங்க அதே மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப செல்ஃபோன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் உங்களோட டிவிஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி உட்காந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பண்ணிட்டு வந்துட்டு ஆயில் பார்த்து எடுங்க அதே மாதிரி எங்களோட ஆர்ஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் ஃபாலுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கூட்டுறதும் உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி தைலங்கள் எண்ணெய்களும் இருக்குது அதே மாதிரி ஷாம்ஸும் இருக்குது உங்களுக்கு ஹேர் ஃபாலும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ரஃபும் உங்களுக்கு சேராமல் இருக்கிறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபால் குறஞ்சி உங்களுக்கு அடர்த்தியாக அவங்களுக்கு முடி வந்து கரு கருன்னு உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் எல் மற்றைய மாநிலங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்கேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட கிளைகள் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது ஓகே நன்றிமா கால் பண்ணது வெள்ளைப்படுதல் வெள்ளைப்படுதல் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நிறைய பேர் அலட்சியப்படுத்துறாங்க ஆரம்ப கட்டத்துல வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது என்ன மாதிரியான முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தவிர்க்கலாம் அதே போல ரொம்ப அதிகப்படியான வெள்ளைப்படுதல் ஏற்பட்டிருக்கு ரொம்ப பல வருட காலங்களா இருக்குன்றவங்களுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இப்போது நிறைய வந்து வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுது பெண்களுக்கு அதே மாதிரி நம்ம பர்சனல் ஹைஜீன் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வைட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்படும் நார்மலாகவே நம்மளுக்கு அந்த மியூக்கஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோய் தொற்று கிருமிகளும் நம்மளுக்கு வஜைநல் வழியாக நம்மளுக்கு உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நேச்சுரலாக ஒரு டிஸ்சார்ஜ் வந்து அங்கே நம்மளுக்கு இருக்கும் அதுவே வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அதுவே நம்மளுக்கு வந்து நிறைய பேக்டீரியாஸை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதனுடைய பிஹெச் தன்மை வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எரிச்சல் எல்லாமே ஏற்படுத்தி விடுது நல்லது பண்ணக்கூடிய ஒரு விஷயமே நம்மளுக்கு மாற்றி நம்மளுக்கு நம்மளுடைய உடம்புக்கு வந்து தீமையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுற அளவுக்கு நம்ம வந்து பாடியோட ஹீட்டை ஃபுல்லாக நம்ம அதிகப்படுத்தி வச்சுருக்கோம் அதே மாதிரி பர்ஸ்னல் ஹைஜின் சரியாக மெயின்டைன் பண்ணல சுகாதாரமற்ற மற்ற இடங்கள்லாம் நம்மளை வந்து சிறுநீர் கழிக்கிறது மாதிரி பப்ளிக்கில் வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம நம்ம யூஸ் பண்ணுறது இது மாதிரி நம்ம ஹைஜீன் சரியாக இல்லை அப்படினாலும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிற்காலங்களில் நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் அந்த கர்ப்பப்பை கழுத்து எல்லாத்தையும் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக்கி விட்டு இது வந்து நம்மளுக்கு புண்ணாகவும் நம்மளுக்கு மாற்றி விட்டுரும் கர்ப்பப்பையில் வாயில் புண்ணு அந்த மாதிரியும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும் அதே மாதிரி கர்ப்பப்பை புண்ணு கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது புற்று நோய்கள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படினாலும் அவங்களுக்கு அதிகமான அளவில் அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக தெரியும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்க இருக்க உடம்பு வந்து வெயிட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகும் உடல் எடை வந்து ரொம்ப மெலிய ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி எலும்பு தோலுமாக போக ஆரம்பிச்சிருவாங்க பேஷண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு பேக் பெயின் இருக்கும் அந்த நடு முதுகு தண்டு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வழி வந்து அவங்களுக்கு காணப்படும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயின் மட்டும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பாடி ஃபுல்லாக எலும்பு ஃபுல்லாக அவங்களுக்கு வலிக்கும் நம்மளுக்கு வந்து எலும்பு நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா அது டோட்டலாக அவங்களுக்கு பாடி ஃபுல்லாக அவங்களுக்கு பெயின் எடுத்து பெயின் எடுத்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வெளியேறும் இந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதே மாதிரி இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஞ்சமாக அமதமாக இருக்கும்போதே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பூ இருக்குது பார்த்திங்களா பூ உண்ண நொறுங்கும் மேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அப்போ முருங்கைப்பூவை நல்லா நம்ம சேகரித்து வச்சுட்டு அந்த முருங்கைப்பூவை வந்து நம்ம பவுட்ரு பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி முருங்கை பூவை வந்து நம்ம சமைச்சும் நம்ம சாப்பிடலாம் மிளகு சீரகம் போட்டு சமைச்சும் நம்ம சாப்பிடலாம் முருங்கை முருங்கைப்பூலாம் நல்ல ஒரு குளிர்ச்சி இந்த ந இதை நம்ம சாப்பிடும்போதும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு நல்லாவே சரியாகும் அதே மாதிரி பரங்கிப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பரங்கிப்பட்டையும் நம்ம எடுத்துகிட்டு வரப்போ நம்மளுக்கு நல்ல அந்த ஒயிட் டிஸ்டார்ச் வந்து நம்மளுக்கு சரியாகும் இது இன்ஃபெக்ஷன்னால் இந்த கோனோகாக்கல் பாக்டீரியா ட்ரைகோமோனாஸ் அதே மாதிரி கிளமிடியா ஸ்பீஷஸ் இந்த மாதிரி பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது பார்த்திங்களா அதை தொடர்ந்து நம்மளுக்கு இந்த வெள்ளைப்படுதல் நம்மளுக்கு ஏற்படுது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால நம்மளுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுது அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த பரங்கிப்பட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த பட்டையை வந்து நல்ல பாலில் வேக வச்சு அதை நிழலில் உலர்த்தி காய வச்சு அதை நல்லா பவுடர் பண்ணி திரும்பவும் பால் வச்சு மேல வந்து துணியை வச்சு வேடு மாதிரி கட்டி அங்கே அந்த பரங்கிப்பட்டே பொடி பவுடர் பண்ணிட்டு அதை வந்து போட்டு நல்லா திரும்பவும் இருக்க வேக வச்சு அந்த ஸ்டீம்லேயே பாலோட ஸ்டீம்லேயே நல்லா வேக வச்சு திரும்பவும் இருக்க நிழல உலர்த்தி காய வச்சுட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அற்புதமான மருந்து வேகமாக நம்மளுக்கு வெள்ளைப்படுதலுக்கு நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அந்த மூலிகை மருந்துகள் தான் தயார் பண்ணி எங்களோட மருத்துவமனையில் ஒரு கேப்சூல்ஸாக நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதை கரெக்டாக சாப்பிட்றப்போ ஒரே நாளில் உங்களுக்கு வைட் டிஸ்சார்ஜ் வந்து குறைஞ்சிரும் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு அந்த நாளே உங்களுக்கு வைட் டிஸ்டார்ஜ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அதே மாதிரி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வைட் டிஸ்டார்ஜ் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா வெண்பூசணினால் ஆன மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வைட் ஸ்டாஜ் நல்லாவே குறைஞ்சிரும் அதே மாதிரி வில்வம் இருக்குது பார்த்தீங்களா வில்வ பள்ளத்தினால உருவாக்கப்பட்ட மருந்துகள் வில்வ லேகியம் இருக்குது பார்த்தீங்களா அதை சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் குறைஞ்சி நம்மளுக்கு ஒயிட் டிஸ்டாஜ் நம்மளுக்கு குறையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி நம்ம வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை இல்லாட்டி மூணு முறை வந்து நீங்கள் சமைச்சும் சாப்பிடுங்க சமைச்சி சாப்பிட்றப்பையும் நல்ல ஒயிட் ஸ்டார்ச் வந்து உங்களுக்கு நல்லாவே குறையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க நெக்ஸ்ட் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க எங்க இருந்து கால் பண்றீங்க யாருக்கான கேள்வி

பெயின் வந்து அந்த அளவுக்கு இருக்காது சரியா அதே மாதிரி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து வலி அந்த டைம் வந்து ஒன்றும் தெரியாது ஒரு நாலஞ்சு வருஷம் தாண்டி தான் நம்மளுக்கு அந்த வீக்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும் கீழே விழுந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த இன்டர் வெர்டிப்ரல் டிஸ்க் ரெண்டு வெர்டிப்ரா எலும்பு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் இன்டர் வெர்டிபிரல் டிஸ்குன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து கிராக்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ளுய்ட் எல்லாமே வெளியே நம்மளுக்கு பிதுங்கி வராது நாள் ஆக ஆக அந்த கிராப்ஸ் அந்த கிராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பெருசாகி அது விரிசல் விட்டு அது கேப் விட்டு அதுக்கப்புறம் அந்த திரவம் வந்து நம்மளுக்கு வெளியே பிதுங்கி வந்து அது வந்து தான் நம்மளுக்கு டிஸ்கு பல்ஜாக நம்மளுக்கு நரம்பை போட்டு நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணும் நாள் ஆக ஆக தான் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படி டிஸ்கு எல்லாமே நம்மளுக்கு அந்த இன்டர்வர்ட்வரல் டிஸ்கில் இருக்கக்கூடிய அந்த திரவம் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வட்டி பிராவும் கீழே இருக்கக்கூடிய வட்டி பிராவை போட்டு அழுத்த ஆரம்பிக்கும் அந்த டிஸ்க்கு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்மளுக்கு நரம்பு எல்லாமே போட்டு நம்மளுக்கு அழுத்த ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு கால் வலி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து காலையில் படுத்துங்கிறப்ப பெயின் இருக்குது அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கொஞ்சம் நின்று நடந்துற நடந்ததுக்கப்புறம் அதே மாதிரி குளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு பெயின் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அப்போ இதுக்கு வெயிட் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் மட்டும் தூக்காமல் இருங்க முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா முருங்கை இலை அதே மாதிரி கரியபோலம் நாட்டு மருந்து கடைகளில் கத்தாலியோட ஜெல்லை வந்து நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க அதுதான் கரிய அது இந்த ரெண்டையும் நல்லா கரிய நல்லா பவுடர் பண்ணிட்டு முருங்கை இலையை நல்லா அரைச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி அந்த முதுகு தண்டு வடத்துல எங்கே நம்மளுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து பத்து மாதிரி போட்டுட்டு வாங்க ரெகுலராக இந்த பத்து வந்து ஒரு மூணு மாதம் போடுங்க போட்டு அதுக்கப்புறம் பெயின் இருக்கான்னு பாருங்க சப்போஸ் அதுக்கப்புறமும் உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா அர்ஜியர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் பண்ணிவிடுவோம் பஞ்சகர்ம சிகிச்சையில பாத்தீங்க அப்படின்னா கடிவஸ்தி சிகிச்சை பண்றப்போ உங்களுக்கு இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ரெஷன்ஸு அதே மாதிரி நடு முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய வலி கழுத்து வலி இது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் முதுகு தண்டுவடம் நல்லா வலிமையாகிறதுக்கு தான் அந்த சிகிச்சையை வந்து நம்ம பண்றோம் அதை கொஞ்சம் ரெகுலரா பண்ணிட்டு வந்து நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முதுகு தண்டுவட விட வழிகளை வந்து உங்களுக்கு சரியாயிருக்கு சரியாக்கி கொண்டு வந்துடலாம் ஏன்னா அடிப்பட்டதை தொடர்ந்து நம்மளுக்கு முதுகு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து நம்ம சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் முழுமையாக சரி பண்ணி கொண்டு வர முடியும் திரும்ப நம்மளுக்கு வழி வராமலும் நம்ம பார்த்துக்க முடியும் ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஒயிட் இருக்கும் இருக்கும்போது பல பேருக்கு அதுதான் ஒயிட் டிசார்ஜ்ன்றது தெரியாமல் இருக்கு ஒரு சில ஸ்கூல் படிக்கிற பெண்கள் கூட இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான குறிக்குறங்கள் இருக்கிறது வந்துட்டு தாய்மார்களும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஓகே இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது நார்மலாகவே வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து இப்போல்லாம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடுது அப்போது வந்து தா அந்த அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து தெரியவும் செய்யாது அதே மாதிரி சொல்லவும் மாட்டாங்க இது நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத அப்போ வந்து தாய்மார்கள் தான் பார்த்துக்கணும் அவங்களோட இன்னர்வியர்ஸில் வந்து ஏதாவது டிஸ்சார்ஜஸ் இருக்கா அப்படின்றத அவங்க தான் வந்து அடிக்கடி வந்து அவங்க செக் பண்ணிக்கணும் அது வந்து இருந்துச்சு டிஸ்சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது அந்த டைம் நம்ம சுதாரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி யூரின் போகிற இடத்துல ரொம்ப அரிப்பாக இருக்குது யூரின் போகிற இடத்துல வந்து ரொம்ப நமைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சில பேர்லாம் சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடத்துல புண்ணே ஆக்கி வச்சிருப்பாங்க கொத கொதன்னு ஒரு மாதிரி புண்ணாக்கி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கோம் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வைட் டிஸ்சார்ஜ் இருக்கப்போ வெயிட் லாஸ் பயங்கரமாக இருக்கும் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப மிழிஞ்சிட்டே போவாங்க அதே மாதிரி பேக் பெயின் ஒரு சிம்டம்ஸாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் திடீர்னு செக் பண்ணி பார்க்குறப்போ ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருக்கும் வயட் டிஸ்சார்ஜ் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் அப்படி இருக்கப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து எனர்ஜியும் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் சுத்தமாக நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னா உடல் சோர்வு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் உடல் அசதி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் என் நேரமும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க பாடி தொட்டு பார்த்தா அப்படியே ஃபீவர் மாதிரி நம்மளுக்கு உடம்பு வந்து நம்மளுக்கு ஹீட்டாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சில பேத்துக்கெல்லாம் இருக்கும் இதெல்லாமே வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து க கவனிச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இதுதான் வைடிஸ் சார்ஜ் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாய்லெட்டை வந்து நம்ம அடிக்கடி நம்மளுக்கு வந்து நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம இது பண்ணணும் அப்படி இல்லாட்டி இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூரினரி பிளடர் இன்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்றோம் நல்லா சுத்தமான டாய்லெட்டில் இல்லை அங்கே வந்து நம்ம வந்து பர்சனல் ஹைஜின் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷனாக அப்படியே அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு மாறிடும் யூரினரி இன்ஃபெக்ஷனும் நம்மளுக்கு அடுத்து வந்து யூரின் போறப்ப எரிச்சல் யூரின் போறப்ப கடுத்துட்டு இறங்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளீடிங்கோட யூரின் வந்து போக ஆரம்பிக்கும் இது கொண்டு போய் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்லயும் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஓகே அதே போல மெனோபாஸ் நெருங்குற பெண்களுக்கும் கொஞ்சம் ஒயிட் டிஸ்டார்ஜ் அதிகப்படியாக இருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு நமக்கு மாதவிடா நிற்கிற காலகட்டம் அதனால இது நார்மல் நினைப்பாங்க வைட் டிஸ்டார்ஜ் வரும்போது அவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் எடுக்க வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் ஒரு சேஃப்டிக்கு வந்து நம்ம பேப்ஸ்மியா டெஸ்ட் வந்து நம்ம எடுத்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதில் ஏதாவது எப்பித்தீயல் செல்ஸ் கேஸ் செல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கழுத்தில் வந்து புற்றுநோய்கள்லாம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போலாம் வந்து நிறைய பேர் முதல்லாம் வந்து புற்றுநோயெலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது அது ரேராக தான் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு வந்து சேருது ஸோ அதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் அதில் இருக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு புண்ணு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து இண்டியூஸ் பண்ணிவிடும் சிஏவை வந்து இண்ட்யூஸ் பண்ணிவிடும் அதே மாதிரி நிறைய ஃபுட்ஸு அடல்ட்ரேஷன்ஸ்க்காக அந்த ஃபுட்ஸு நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது பேக்கடு ஃபுட்ஸ் ஸ்டின்டு ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல நம்மளுக்கு அதிகமான அளவு நம்மளுக்கு ஃப்ரீடா ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கிது அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அதிகளவில் நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு ஆக்சிடேஷனை நம்மளுக்கு வந்து தடை பண்ணிவிட்டு அதுவும் நம்மளுக்கு வந்து புற்றுநோயாக நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயிலையோ கர்ப்பப்பை கழுத்துலையோ நம்மளுக்கு புற்றுநோயாக நம்மளுக்கு உருவாக்கி விடுது அந்த மாதிரி மெனோபா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து நம்மளுக்கு இது கேன்சராக மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டைம் வயட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக கவனிச்சே தான் ஆகணும் வயட் டிஸ்டார்ஜ் அதிகமான ஒரு நார்மலாக லைட்டாக இருக்குது அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமான அளவு உள்பாவாடை வெளியே நம்ம துணிகள் வரைக்கும் நம்மளுக்கு பாலாவுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கவனிச்சே தான் ஆகணும் அதை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வேறு ஒரு பெரிய ஒரு நோய்கள் பெரிய ஒரு உபாதைகள் எதுவும் வராமல் நம்ம முன்னாடியே தடுத்துக்கலாம்